வெல்கம் டு ஆராஸ்தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை இந்த நெத்திலி மீன் வச்சு குழம்பு வைக்கிறத விட இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கேன் இதை வந்து தலைப்பகுதியை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தலைப்பகுதியோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்லா உடையாமல் வரும் இப்போ இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு இது ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதில் உள்ள மீன் வாசம் எல்லாமே உங்களுக்கு போயிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இருபது நிமிஷம் கழித்து அதை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மசாலா போட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு எலும்புச்சம்பளை சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு மீனில் வந்து தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து மீனில் வந்து தடவி எடுக்கணும் ஒவ்வொரு மீனாக வந்து நீங்கள் இதே மாதிரி கூட பண்ணலாம் அல்லது மொத்த மீனையும் வச்சு மசாலாவை ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு மீனாக பண்ணால் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக நல்லா ஒட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா தடவலாம் இப்போ வந்து நான் எல்லா மீனையும் சேர்த்துட்டு மொத்தமாக மசாலா வந்து இதில் தடவை போகிறேன் உங்களுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப தண்ணிப்பதமாக இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் மசாலா நல்லா ஒட்டும் இதை வந்து மசாலா ஃபுல்லாக தடவியாச்சு அடுத்து வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிழிஞ்சி விட்டுருங்க ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு ஃபுல்லாக இதில் சேர்க்கணும் ஏன்னா அரை கிலோ மீன் வாங்கியிருக்கிறதுனால இது வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்தா தான் அந்த புளிப்பு சுவை வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க இது நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது வந்து நல்லா ஊறின உடனே இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அந்த மீனில் வந்து இறங்கிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் சின்ன பாத்திரம் வச்சிருக்கேன் நான் வந்து மூணு மூணு மீனாக போட்டு பொரிச்சு எடுப்பேன் இப்போ வந்து இது ரெடியாகிடுச்சி மீன் வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போது தான் போடணும் உங்களுக்கு வந்து சூடு கம்மியாக இருந்தால் மீன் வந்து ரெண்டாக பிஞ்சு போயிடும் இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க பெரிய பாத்திரம்னா ஒரு அஞ்சு மீன் போல் போடுங்க போட்ட உடனே நீங்கள் திருப்பக்கூடாது நல்லா ஃப்ரை ஆன உடனே தான் திருப்பணும் நீங்கள் உடனே திருப்பி விட்டால் மீன் வந்து உடஞ்சிரும் இது வந்து அடிப்பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருச்சு அடுத்து தான் இதை வந்து திருப்பி போடணும் மீன் வந்து எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிறதுனால மேல் பகுதியும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இருந்தாலும் கடைசியாக இதை வந்து திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆன உடனே அப்புறம் எடுத்துடலாம் இப்போ இதை வந்து திருப்பி போட்டுருவோம் இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் நீங்கள் தலைப்பகுதியோடு சேர்த்து பொறிச்சோன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையாமல் வரும் இதே மாதிரியுமோ நம்ம மீதி இருக்கிற மீனையும் பொறிச்சுருவோம் இப்போ இந்த மீனை வந்து ரொம்ப நேரம் வச்சு முருகலாகவும் பொறிக்கலாம் அல்லது கொஞ்சம் சாஃப்டாக வரும்போதேமோ அதை திருப்பி போட்டு அதை எடுத்துடலாம் இப்போ வந்து ரெண்டு விதமாக பொறிச்சுருக்கோம் ஒன்று வந்து வறுவல் மாதிரி பொறிச்சுருக்கோம் இது வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு பதத்துக்கு சாப்பிடும்போது இது வந்து மெதுவாக இருக்கும் இதில் வந்து முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் இப்போ வந்து நம்ம வறுவல் மாதிரி பொறிச்சிருக்கிறதுல முள் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்லாம் இப்போது நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்